நம்ம பார்க்கறோம், இது 10 எக்ஸசைஸ் நம்பர் 8.2, 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல 6 தான் பார்க்குறோம். இதில் 5th சம் ஏற்கனவே தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து 6 தான் பார்க்க போகிறோம். என்ன போட்டிருக்கோம், அந்த மீன் வேல்யூ மீன் ஆஃப் பாசிட்டிவ் இந்த 5 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ட்வைசஸ் தர் மீடியன். இப் 4 இன்டிஜர்ஸ் ஆர் 3, 4, 6, 9 அண்ட் மீடியன் 6. ஃபைன் தர் 5th இன்டிஜர் கொடுத்துட்டாங்க. ஃபைன் த 5th இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா, நான் 5 நம்பரை கூட்டினா அதனுடைய மீடியன் வந்து 6. இது எதை இது வந்து ட்வைஸ் தென், அதாவது இந்த மீன் ஆஃப், அதாவது இந்த இதை போல இந்த மீடியனுடைய வந்து 2 பங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கறதுனால, சரியா, அதாவது இந்த மீடியனை போல இந்த 5வது டைமுக்கு வந்து 2 டைம்ஸ் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 5வது டைம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசன்னிங் ஆர்டர் எழுதிக்கலாம். 3, 4, 6, 9, அது 5வது டைம் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதனுடைய மீடியன் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 6, மீடியன் 6. இப்போ நம்ம இங்கேருந்தே போட்டலாம். இந்த மீடியன் என்ன என்ன கூட கிவன் கண்டிஷனில் இந்த 5th இன்டிஜர், அதாவது இந்த அப்படின்னா கொடுத்தா இந்த 5th இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது இதனுடைய இந்த இஃப் த 4 இன்டிஜர்ஸ் ஆர் இது அப்படி கொடுத்துட்டு மீடியன் 6 கொடுத்துருக்காங்க, தென் ஃபைன் த 5th இன்டிஜர். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய இந்த இன்டிஜரானது, சாரி, இந்த இன்டிஜரானது இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மீடியனானது இதனுடைய ட்வைஸுக்கு அதிகம். எதுக்கு ட்வைஸுக்கு அதிகம் அப்படின்னா மீன் வேல்யூக்கு, மீன் வேல்யூட ட்வைஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ வந்து மீடியனுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், மீடியன் வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என்னு, சிக்மா எக்ஸ் பை என்னு. அப்போ சிக்மா எக்ஸுங்கிறது நம்ம என்னென்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3 + 4 + 9 + 6, சாரி இப்போ மாற்றி நம்பர் மாற்றிட்டோம், 6 + 9 + x ஈக்குவல் டு, இது வந்து 5 டிவைட், இது எத்தனை நம்பர் இருக்குன்னா மொத்தம் 3, 2, 5 நம்பர் இருக்குது இல்லையா, அந்த 5 டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய மீடியன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மீடியன் நமக்கு வந்து 6 அப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10, 13, 22 + x பை 5 = 6. அப்போ இந்த 6 அங்கே கொண்டு போயிடலாம். இந்த 5 கொண்டு போனோம் அப்படின்னா 22 + x = 6 × 5 = 30. தேர்ஃபோர் x = 30 - 22 = 8 அப்படி சொல்லி போட்டாச்சு. ஓகே, ஆக்சுவலி இதனுடைய லைன் வந்து இது அப்புறம் எழுதிக்கலாம். இது இப்படி நிற்கட்டும். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க, இந்த கொடுத்த கண்டிஷன் படி எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ட்வைசஸ் மீடியன் இல்லையா, அப்போ மீடியன் சாரி மீன் இஸ் ட்வைஸ் அஸ் மீடியன். அப்போ இதை ரெண்டால் பண்ணணும். அப்போ 22 + x / 5 = 6 அப்படி வச்சுக்கலாம். ஓகே, 6 × 2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். அப்போ இதை கொண்டு போனோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 22 + x = 12 × 5 = 60. அப்போ x = 60 - 22 = 38, எக்ஸோட வேல்யூ 38, அதாவது இதுதான் 5th டேம், இதுதான் இதுக்குண்டான ஆன்சர்.